அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஆயில் பாத், அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. குழந்தைங்களுக்கு எப்படி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், விண்டர் சீசன்ல கூட எப்படி சேஃபா வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கத்தை கொடுக்கும், அவங்களுக்கு பாடி நல்லா ரிலாக்ஸ் ஆகும், நல்ல குளிர்ச்சி கூட. ஆனால் வின்டர் சீசனில் வந்து சளி பிடிக்காமல் எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம்? வின்டர் சீசன்னால் நிறைய பேர் வந்து இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே வந்து மறந்துடுறாங்க, சளி பிடிச்சிரும் அப்படி இப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கான ஹோம் ரெமடியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வின்டர் சீசனாக இருந்தாலும் சரி, சம்மர் சீசனாக இருந்தாலும் சரி, எப்படி வந்து இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி, இந்த ஆயில் யூஸ் பண்ணி எப்படி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். சுக்கு, இது ஹேருக்கும் நல்லது, அதே சமயம் இது வந்து ஆயிலில் போடுறதுனால சளி பிடிக்காது. பூண்டு, இதுவும் வந்து ஹேரை நல்லா நரிஷ் பண்ணும். வெத்தலை, வெத்தலையோட காம்பு, நல்ல கொழுந்து வெத்தலையோட காம்பாக எடுத்து இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க, இதுவும் சளி பிடிக்காது. அப்புறம் பெப்பர், இது ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது. சீரகம், இது ஹேரை நல்லா வந்து நரிஷ் பண்ணும். அப்புறம் இது வந்து ஓமம், ஓமமும் வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் கால் டீஸ்பூன் வந்து கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் வின்டர் சீசனில் யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சிடாதீங்க. ஆரம்பத்துலேயே நம்ம குழந்தைங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை அப்படியே பழக்கப்படுத்திட்டு வந்துட்டோன்னா அது ஒன்றும் செய்யாது. நான் வந்து கால் டீஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். இது நல்லா ஹேரை திக்கன் பண்ணும், அதே மாதிரி ஹேரை ப்ரொமோட் பண்ணும். ஆரம்பத்தில் வந்து குழந்தைங்க படுத்தே இருக்கிறதுனால ஹேர் ஃபால் நம்மளுக்கு நிறைய ஜாஸ்தி ஏற்படும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னா முடி கொட்டுறது நின்றும். நான் வந்து கேஸ்டர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இது கூட வந்து இப்போ கோகோனட் ஆயில் சேர்க்க போகிறேன். கோகோனட் ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ கோகோனட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும், ஹேர் பிரேக்கேஜ் இருந்தால், ஸ்ப்ளிட் லைன்ஸ் இருந்தால் அது வந்து எல்லாம் சரி பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் ஃபார் கிராடல் கிராப். கிராடல் கிராப்னா குழந்தை பிறந்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து தலையில் வந்து எல்லோயிஷாக ஒரு மாதிரி வந்து பொடுகு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷைனிங் கொடுக்கும். இது நீங்கள் தினமும் யூஸ் பண்ணலாம் கோகோனட் ஆயில், ஆனால் நம்ம மசாஜ் பண்ணி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது இதுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கூட இப்போ நம்ம வந்து என்ன ஆட் பண்ணிக்க போகிறோன்னா, ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரே ஹேர் ப்ரிவெண்ட் பண்ணிடும், விட்டமின் இ விட்டமின் சி இருக்கிறதுனால வந்து ஹேரை ஸ்ட்ரென்த் பண்ணும், நல்லா நரிஷ் பண்ணும். அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப், ட்ரைனஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இது சரி பண்ணிடும். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. பட் கேஸ்டர் ஆயிலும் கோகோனட் ஆயிலும் சேர்க்கறதுனால எண்ணெய் வந்து குழந்தைங்க உடம்புக்கு வந்து பழக்கப்படுத்திடும். திடீர்னு நம்ம வந்து கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுமா அப்படின்னு நம்ம இது பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியது கிடையாது. ஸோ இந்த மூணு ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்துடலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு மோட்டர் பெசல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சுக்கையும் பூண்டையும் வந்து லைட்டாக தட்டிக்க போகிறோம். சும்மா ஒரு தட்டு தட்டினா போதும், தட்டி தேய்த்து வச்சுக்கோங்க. எண்ணெயை எப்படி சூடு பண்ணும் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக எண்ணெயை வந்து ஆயிலில் ஹீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். இதே ஒரு இரும்பு பாத்திரம் இல்லை இரும்பு கரண்டியாக இருந்துச்சுன்னா பெட்டர், அதில் நீங்கள் டைரெக்டாக எண்ணெயை போட்டு ஹீட் பண்ணலாம். இந்த மாதிரி அலுமினியம் சில்வர் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இது டபுள் பாயிலர் பண்ணிங்கன்னா எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து டபுள் பாயில் தான் நான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். இதில் சின்னதாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக
இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் அந்த எண்ணெயை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. எண்ணெய் இதுலேயே சூடாகணும், இந்த தண்ணியிலையே வந்து அந்த எண்ணெய் வந்து சூடாகணும். அப்போ தான் வந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம மிளகு, சீரகம், தட்டி வச்சிருக்கிற பூண்டு, சுக்கு இதெல்லாம் வந்து போட்டுடலாம். இப்போ மிளகு, ஃபஸ்ட்டு மிளகு சீரகம் போடுங்க, அப்புறம் பூண்டும் சுக்கும் போட்டுக்கலாம். தண்ணி எப்பவுமே கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணுங்கள். கடைசியாக வந்து வெத்தலை காம்பு இல்லைனா ஓம், வெத்தலை காம்பு இல்லைனா ஓம் ரெண்டில் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். ரெண்டு சேர்த்தாலும் நல்லது தான். பூண்டு தட்டி போட்டிங்கன்னா வெடிக்காது, அதனால தான் வந்து லைட்டாக பவுன் பண்ணி போட சொல்லியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு, இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ நம்மளோட ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல வாசனையாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி தேய்க்கிறோம்னு கிடையாது, இது லைட்டாக தொட்டு தொட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னாலே போதும், நல்லது தான். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்டுங்க. தலைக்கு நல்லா ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஷேக்கா தூள் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை மயில் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது பெரியவங்களும் எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.